ஃபாதர் சீரீஸில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, குழந்தை பிறந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள என்னென்ன செக்லிஸ்ட் அதை ஒழுங்காக பார்ப்போம். குழந்தை பிறந்தால் உடனே ரெண்டு நாளில் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க, தப்புங்க. குழந்தை பிறந்து பிறந்த உடனே 10 பாயிண்ட். 1, நீங்கள் குழந்தை பிறந்தோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஸ்பெல்லிங்கோட உங்கள் அட்ரெஸ்ஸு எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்களான்னு பார்க்கணும், டைமு டேட்டும். 2, பேபியோட ஹைட்டு வெயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 3, பேபிக்கு பிசிஜி ஓபிவி வேக்சின் போட்டுருக்காங்களான்னு தெரிஞ்சிருக்கணும். ஹியரிங் டெஸ்ட் கட்டாயம் பண்ணுவாங்க, அது ஆஸ்பத்திரியிலிருந்து போகிறதுக்குள்ளே பண்ணி முடிச்சிடணும். பேபி நல்லா ஃபீட் பண்ணுதா, 1 டாய்லெட் 2 டாய்லெட் போகுதான்னு பார்க்கணும். முக்கியமாக பேபி டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, அனாட்டமிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. அது கண் நல்லாயிருக்கா, மூக்கு நல்லாயிருக்கா, நெகம் நல்லாயிருக்கா, சிஸ்டமேட்டிக்காக பாடியில் இருக்க எல்லாத்தையும் பொறுமையாக செக் பண்ணுவாங்க. ஹார்ட்டில் நீங்கள் எப்பவுமே ஸ்கேன்லேயே தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு ஹார்ட் வந்து 100% நல்லா இருக்கா பார்ப்பாங்க. இன்னொன்று ஹிப் ஜாயின்ட், பேபியோட ஹிப் ஜாயின்ட் நல்லா இருக்கா பார்ப்பாங்க. பிளட் டெஸ்ட்டு, அதாவது தைராய்டு டெஸ்ட், அது கட்டாயம் நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே செக் பண்ணிடணும். கடைசியாக சொல்கிறேன், ஹியரிங் டெஸ்ட் பண்ணாமல் வீட்டுக்கு போகாதீங்க. குழந்தைங்க வந்து 10 மாதம் பேச வேண்டியது சில சமயம் 2-3 வருஷம் கழிச்சு தான் பேசுவாங்க. ஹியரிங் டெஸ்ட் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா அதுங்க காது நல்லா கிளியராக 100% இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஒரு 4 குழந்தைங்களுக்கு அது வந்து திருப்பி ரீடெஸ்ட் எடுப்பாங்க, இருந்தாலும் ஹியரிங் டெஸ்ட்டை கரெக்டாக பண்ணிடுங்க. இது எல்லாம் ஃபாதராக உங்கள் கடமை. நீங்கள் செக்லிஸ்ட்டாக ஃபோனில் வச்சுட்டு டிக் 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 போட்டு வீட்டுக்கு போகும்போது ஹாப்பியாக போங்க, பேபியோட நல்லா ஹாப்பியாக இருங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு மதர் மில்க் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், பில்லு மாத்திரம் அடைச்சா போதாது. இதெல்லாம் நியூ ஃபாதர்ஸோட கடமை.